இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணப்போ தான் இந்த பேல் புரி கிட்ட பார்த்தேன். உடனே வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அன்பாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா புளி சட்னி, புதினா சட்னி, ஸ்பூன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த மிக்சர் இருக்குது. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு ஸ்பூனு. அதுக்கப்புறம் அந்த மிக்சரை வந்து கட் பண்ணி அந்த டப்பாக்குள்ளே கொட்டிக்கிட்டு அந்த புதினா சட்னி, அதுக்கப்புறம் அந்த புளி சட்னியும் அதில் ஊற்றி நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி பார்த்தா அது பேல்பூரி மாதிரியே இல்லை. உடனே கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா செமையாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள்.